இந்தியா பிரிட்டன் இடையேயான விமான போக்குவரத்து வரும் 6ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்தியாவிலிருந்து பிரிட்டன் செல்லும் விமானங்கள் 6ஆம் தேதியிலிருந்து இயங்கும் என்றும், அதேபோல் பிரிட்டனிலிருந்து இந்தியா வரும் விமானங்கள் வருகிற 8ஆம் தேதி முதல் செயல்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இருதரப்பிலும் ஒரு வாரத்திற்கு தலா 15 விமானங்கள் என்ற கணக்கில் 30 விமான சேவைகள் மட்டும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த போக்குவரத்து அட்டவணை வருகின்ற 23ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும், இருதரப்பு விமான போக்குவரத்தை அதிகரிப்பது குறித்து நிலைமையை மீண்டும் ஆய்வு செய்த பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரிட்டனிலிருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. பிரிட்டனிலிருந்து வருபவர்களுக்கு கொரோனா பரிசோதனை சான்றிதழ் கட்டாயம் என்றும், உரிய சோதனைக்கு பிறகே பயணம் மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனிலிருந்து புறப்படும் பயணிகள் பயணம் செய்வதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பாக தங்களது சுய விவர படிவத்தை தில்லி விமான நிலைய இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பயணிகளிடம் கொரோனா பாதிப்பு இல்லை என்ற சான்றிதழ் இருப்பதை விமான நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.